السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. அகிலங்களை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீனே, அல்லாஹுவே, இந்த உலகத்தினுடைய வல்லமையாளனே, அருளாளனே, அன்புடையவனே, உனக்கே புகழெல்லாம். இந்த உலகத்திலே உன் மீதுள்ள நம்பிக்கையை, அந்த ஏகத்துவ சிந்தனையை, மனித குலத்திற்காக வேண்டி, அவர்களின் உள்ளங்களிலே விதைப்பதற்காக வேண்டி, உன்னுடைய தூதர்களை நீ அனுப்பினாய். அது மிகப்பெரும் அருட்கொடை. அது நாங்கள் பெற்ற பெரும் பேர். அப்படி வந்த தூதர்களிலே நிறைவானவராக, உன்னதமானவராக, உன்னுடைய அகிலங்களின் அருள்கொடையாக, என்னுடைய உயிருக்கு இனிய உத்தமராக, அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ அனுப்பினாய். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவருடைய அறிவுரையின் மூலமாக மனிதகுலம் உன் மீதுள்ள நம்பிக்கையை அது கொண்டு வந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை என்னாலும் நிலைநிறுத்துகின்ற வகையிலே எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. பெரும் மிகுந்தோரே, அல் ஹிதாயா குழுவினர்களின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கு ஈமானை பாதுகாப்போம், ஈமானை பாதுகாப்போம். ஈமான் என்பது ஒரு பயிர். அதை பாதுகாக்கின்ற வேலிகள் எது? அதை வளரச் செய்கின்ற உரம் எவை? அதை இன்னும் வளர்ச்சியடைய செய்கின்ற நீர்? இவைகளையெல்லாம் எண்ணி பார்ப்பதுதான் இந்த சிறிய சொற்பொழிவினுடைய ஒரு சிந்தனை. ஆம், ஈமான் என்றாலே இறை நம்பிக்கை. ஆம், முதல் முதலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இறை நம்பிக்கை வேண்டும். அந்த இறை நம்பிக்கை என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஆம், இறை நம்பிக்கை இல்லாத இதயம் அது இதயமாகவே இருக்காது. இறைவனை நம்ப வேண்டும், நம்பித்தால் ஆக வேண்டும். இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய அறிவிஞான அறிவியல்கள் எல்லாம் கூட இறைவனை நம்புவதற்கான அடையாளங்களாகவே இருக்கின்றன. உலகத்தின் அனைத்து சின்னங்களும், உலகத்தின் அனைத்து அடையாளங்களும், அத்தாட்சிகளும் இறை நம்பிக்கையைத்தான் வலியுறுத்துகிறது. அதனால் எந்த வகையிலும் மனிதன், குறிப்பாக பகுத்தறிவுள்ள மனிதன், அவன் பண்பாடு மிகுந்தவன், அவன் இறைவனை நம்ப வேண்டும். இறைவனை நிராகரித்தலோ அல்லது இறைவனை மறுத்தலோ நிச்சயமாக மனிதனுக்கு அழகல்ல, அவனுடைய பகுத்தறிவுக்கு அழகல்ல, அவனுடைய சிந்தனைக்கு அழகல்ல. எந்த நிலையிலும் இறை நம்பிக்கையை மனிதன் திறந்து விடக்கூடாது. இன்றைக்கு இறை நம்பிக்கையை பாதுகாப்போம். இறை நம்பிக்கை என்பது என்ன? இறைவன் என்பவன் யார்? இஸ்லாம் மிக அழகாக சொல்லும், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு உரித்தாதவன், நம்பிக்கைக்கு உகந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நம்புவதற்கும் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் நோன்பிருப்பதற்கும் நேர்ச்சிப்பதற்கும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஆம், அல்லாஹுதான். அந்த நம்பிக்கையைத்தான் இஸ்லாம் ஈமான் என்கிறது. ஈமான், இறை நம்பிக்கையாளர்கள் என்று அழைப்பதன் நோக்கமே ஈமான் உள்ளவர்களே. அந்த ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த வகையில்? ஈமானுக்கு பல பங்கங்கள் ஏற்படும், ஈமானுக்கு பலவிதமான பாதிப்புகள் வரும். ஆம், எப்படி வேலி இல்லாத பயிர்களை கால்நடைகள் மேய்ந்து விடுவதைப் போல, வேலி இல்லாத பயிர் நிச்சயமாக அது பாதுகாப்பு இருப்பதாக ஆகாததைப் போல ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். ஈமானுக்கு உரம்தான் அது இறை சிந்தனை. இன்னமல் முஃமினும் நல்லதீன இதை அதுக்கிறல்லா வஜிலத்து குழுபுகும், குரான் சொல்லும். நிச்சயமாக மூமின்கள் என்பவர்கள், அவர்களுக்கு முன்னாலே அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் எல்லாம் அப்படியே அஞ்சி நடுங்கும். அவருடைய மகத்துவத்தை எண்ணி பார்க்கும். அவருடைய உணர்வுகளை அவர் தூண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய வேத வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுக்கு முன்னாலே அந்த ஈமான் உள்ள இதயத்திலே வேத வசனங்கள் ஓதப்பட்டால் ஜாதத்துகும் ஈமானாம், அந்த ஈமான் முன்னை விட அதிகமான ஆழமாக பதியும், வளர்ச்சி அடையும், அதிகம் அடையும். அந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்பது அந்த இறை மசனங்களை, இறைவனுடைய அந்த அருள் உரைகளை, கட்டளைகளை கேட்க கேட்க அது ஜாதத்துகும் ஈமானா, அப்படி ஈமானை வளர்ச்சி அடையும். ஏனென்றால் இறை நம்பிக்கை,
ஏன் நம்பிக்கை என்றால் முதல் முதலாக பார்க்க வேண்டும் முதல் நம்பிக்கை இதயம். அல் ஈமான் தஸ்தீகும் பில் கல்ப் வ இக்ராரும் பில் லிசான் வாமலும் பில் ஜவாரி. ஈமான் என்பது உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுதல். ஆம், ஈமானுக்கு எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வை நம்புவது அந்த உள்ளத்திலே உறுதியான நம்பிக்கை. ஏனோ தானா என்பதல்ல, அழுத்தமான ஆழமான ஈமானிய வேர் இருக்கிறதே அந்த கலீமா என்பது இந்த பூமியிலே ஆழ பதிந்திட்ட வேர். அது ஒரு மரம், ஷஜரத்தின் தொய்யிபா, நல்ல மரம், நல்கலிகள் தருகின்ற மரம். அந்த மரத்தினுடைய ஆழம் இருக்கிறதே இந்த பூமியினுடைய அகல பாதாளத்திலே அந்த ஆணி வேர். அவருடைய கிளைகள் உயரம் பின்னலாவிய. அப்போ அந்த ஈமானில் மிக முக்கியமான நம்பிக்கை தஸ்தீகும் பில் கல்ப், உள்ளத்தாலே உறுதி கொள்ளுதல், உள்ளத்தாலே உண்மைப்படுத்துதல். இன்றைக்கெல்லாம் பல முஸ்லீம்கள் ஈமானுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே உள்ளத்தாலே உறுதி கொள்கின்றார்களா? ஏனென்றால் முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்துவிட்ட காரணத்தினாலே முஸ்லீமாக இருக்கின்றவர்கள் ஏராளம். யாருமே உணர்ந்து வரவில்லை, நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்தார்கள், அவர்களுக்கு நாம் பிள்ளைகளாக பிறந்துவிட்டோம், அதன் விளைவினாலே நாம் முஸ்லீமாக இருக்கும். இதன் விளைவினாலே அந்த ஈமானை பாதுகாக்கின்ற முறைகள் இல்லாமல் ஈமான் பலவீனப்பட்டு ஈமான் அப்படியே தட்டு தடுமாறி சிலர் இன்னும் ஈமானை இழக்கின்ற அளவிலே முருந்ததுகளாக ஆகிப்போகின்ற அளவிலே சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம். ஆக முதல் நம்பிக்கை அந்த உள்ளத்திலே உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் போதுமா? போதாது. அந்த நம்பிக்கையை உண்மைப்படுத்துகின்ற அளவில் அவருடைய அமல்கள், தஸ்தீகும் பில் கல்ப் வ இக்ராரும் பில் லிசான், தன்னுடைய நாவின் மூலமாக அதை வெளிப்படுத்துதல். நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குதலுக்கு உரித்தானவன் யாரும் இல்லை. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் மனம். அந்த நம்பிக்கையை வார்த்தைகளாலே சொல்லாலே சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, தன் அமல்களாலே தன் செயல்களாலே அதை செய்ய வேண்டும். செயல்பாடு, நம்பிக்கையும் சொல்லும் செயலும். ஈமானுடைய முழுமைத்துவம் என்பது நம்பிக்கை இதயத்தாலே, நாவினாலே மொழிதல், செயல்களும் நம்முடைய அங்கங்களாலே அவயவங்களாலே நாம் அதை வெளிப்படுத்துதல் செயல்படுத்துதல். குர்ஆன் சொல்லும், இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி, நிச்சயமாக ஈமானும் அந்த ஈமானுக்கு ஏற்ற அமல்களும். வெறுமனை வெற்று வாய் சொல்லல்ல ஈமான், வெறுமனை விற்று வெற்று விவாத பொருள் அல்ல ஈமான். அந்த ஈமானும் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வாழ்பாடு. எப்போது ஒரு அடியால் இறைவனை வணங்குகின்றானோ தரிசாக்கின்றானோ அப்போதுதான் அவன் சொன்ன ஈமான் அந்த கலிமா என்பது உண்மைப்படுகிறது. இறைவா, நான் நாவினால் மட்டும் சொல்லவில்லை, என் உள்ளத்தால் மட்டும் நான் உறுதி கொள்ளவில்லை, என் செயல்களாலும் நான் செய்து காட்டுகிறேன். இதான் முழுமைத்துவம் படைத்திட்ட ஈமான். இந்த ஈமான் பாதுகாக்க வேண்டும். நாம் செய்கின்ற சில செயல்பாடுகள் முகஸ்துதி போன்றவைகள், பிறர் மெச்ச போன்றவைகள், இன்னும் சிலவற்றுக்கே சென்று அங்கே கையேந்துவது, நம் நம்பிக்கை தடன் போடுகின்ற போது ஏதாவது ஏற்படுகிறது. நபிகளார் சொன்னார்கள், ஒரு மழை பெய்தது ஒரு பயணத்தின் போது. சஹாபாக்கு எழுந்தார்கள், சொன்னார்கள், இன்றைக்கு சிலர் மூமின்னாக உறங்கினார்கள், ஆனால் ஈமானை இழந்த நிலையில் இருக்கிறார். ஆம், எவர் மேகங்களால் மழை பொழிந்தது என்று சொன்னாரோ அவர் ஈமான் பலவீனமடைந்து விட்டது. அல்லாஹ் மழை பொழிய வைத்தான் என்று சொன்னவர்கள் ஈமான் பாதுகாக்கப்பட்டார்கள். மருத்துவர் நோயை குணப்படுத்தினால் என்றால் அங்கே ஈமான் தடுமாற்றம். மருத்துவர் நோய், அதாவது மருத்துவருக்கான அந்த மருந்து உபகரணங்கள் காரணம். அல்லாஹ் நோயை குணமாக்கினார், ஷஃபல்லாஹ், அல்லாஹ் குணப்படுத்தினான் என்பதுதான் சத்தியம். அதனாலேதான் குர்ஆன் மிக அழகாக சொல்லும், அமன் கான எரிஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹம், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலுள்ளவர்கள், அவர்கள் ஆர்வமுள்ளவர்கள், ஃபல்யஅமல் அமலன் நல்ல அமல்களை செய்யட்டும். அமன் கான எரிஜு லிகா ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய சந்திப்பு
அதன் சந்திப்பு அந்த நம்பிக்கை எவருக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதோ ஃபல்யாமல் அமலன் சாலிஹா அவர் சாலிஹான் அமல்கள் சாலிஹான் அமல் என்பது அவரவர்களின் மனம் சொல்வதல்ல அவரவர்களின் வார்த்தை சொல்வதல்ல அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னவைகள் சாலிஹான் அமல்கள் அந்த அமல்களை செய்வது குறிப்பாக இஸ்லாமிய கடமைகள் ஈமானுடைய கடமைகள் அந்த கடமைகளை செய்வதோடு மட்டுமல்ல வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா அந்த இபாதத்திலே வேறு எவரையும் கூட்டாக்கி விடக்கூடாது நல்ல அமல்கள் செய்வதோடு மட்டுமல்ல நம்ம நல்ல அமல்கள் செய்து விட்டோம் நம்ம அல்லாஹ்வை சந்திக்கலாம் நல்ல உணர்வோடு என்பதல்ல அதே நேரத்திலே வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா தன் ரப்பை அவருக்கு ரப்புக்கு யாரையும் இணை வைக்காமல் இணை வைத்தல் ஷிர்க் ஏகத்துவத்திற்கு எதிரான ஷிர்க் ஷிர்க் என்பது அல்லாஹ்வை சந்திப்பதை தடை செய்யும் மன்னிக்க முடியாத பாவம் ஷிர்க் ஈமானை அழிப்பதிலே ஷிர்க் தான் முதல் நிலை இருக்கிறது நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கிறான் ஆனாலே அல்லாஹ்வுடைய அந்த அமல்கள் நம்முடைய கடமைகளை ஆற்றுவதிலே நமக்கு இருக்கின்ற அந்த ஆர்வம் எந்த வகையில் நம்மை ஷிர்க்கை வைத்துவிடக்கூடாது ஷிர்க்கை தூண்டிவிடக்கூடாது ஷிர்க் என்பது மாற்றார்களின் ஆலயங்களில் போய் வழிபட்டால் என்பதல்ல நம்முடைய மனது வேறு வகையிலே செல்லலாம் நாம் சமாதிகளுக்கும் இன்ன பிற இடங்களுக்கும் நான் ஹீரோ உர்ஷிப் என்று போகிறோமே அவர்களுக்கு நாம் அந்த நம்பிக்கை அங்கே சென்று விட்டால் ஷிர்க்காகி விடுகின்றது அதனால் இதால் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் நம்மை அறியாமலே செய்கின்ற அமல்கள் சில காரணங்கள் ஈமானை பாழ்படுத்தி விடுகிறது ஒருவன் சொர்க்கத்தில் அமல்களைப் போல செய்து கொண்டிருப்பான் இவன் சொர்க்கவாசி என்ற நிலை இருக்கும் ஆனால் கடைசியிலே ஒரு சின்ன காரியத்தை செய்து அவன் நலகுக்கு உரித்தான் ஆகிவிடுவான் நபிகள் சொன்னார் அதே போல ஒருவன் நரகவாசிகளைப் போலவே செய்து கொண்டிருப்பான் இவன் நரகவாசிதா என்று மற்றவர்கள் எடை போடுவார்கள் ஒரு சின்ன காரியத்தை செய்து அவன் சொர்க்கவாசியாகிவிடும் நபிகள் சொன்னார் போர்க்களத்திலே தன் உயிரை துச்சமென மதித்து போராடி எதிரிகளில் பலரை மாய்த்திட்ட ஒரு தோழரை பற்றி தோழர்கள் பேசிக்கொண்டார்கள் இவர் உண்மையிலேயே சொர்க்கவாதிதான் நபிகளா சொன்னார்கள் இல்லை அவர் நரகவாதி யார் சொல்ல என்ன இதை கேட்ட ஒருவர் அவரை பின்தொடர்ந்தே போகிறார் கடைசியிலே போர்க்களத்தில் இன்னொரு எதிரியால் வெட்டப்பட்டு வீழ்கின்ற போது குற்றியிலும் குலவியலாக துடித்துக் கொண்டிருந்த அவர் கொஞ்ச நேரத்திலே தன்னை தானே தற்கொலை செய்து கொள்கிறார் தற்கொலை என்பது நரகிற்கு உரித்தாலும் நபிகளால் சொன்ன அந்த செய்தி எவ்வளவு அல்லாஹ்வுடைய அறிவிப்பின் அடிப்படையில் அன்பு பெருமக்களே அதனாலே நாம் நன்மைகளை செய்கிறோம் கடமைகளை செய்கிறோம் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் நம் ஈமான் பாதுகாப்பு பெற்றோம் என்று நாம் நம்பிக்கை வைத்துவிட வேண்டாம் எந்த நிலையிலும் நாம் கொண்ட ஈமான் அது முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த ஈமான் பாதுகாப்பதற்கு அந்த ஏகத்துவ சிந்தனை அல்லாஹுவான் அல்லாஹ்விடமே நாம் முறையிடுவது அல்லாஹுக்காகவே செய்வது ஈமானிலேயே சில அம்சங்கள் ஆறு அம்சங்கள் ஏழு அம்சங்கள் ஆமந்து பில்லா வ மலாயிக்கத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல்யூம் இல்லாஹ் அல்லாஹுவை நம்புவது அல்லாஹுவை நம்புவது அல்லாஹுதான் அல்லாஹுவால் தான் அல்லாஹுடைய அப்போ அந்த நம்பிக்கை அந்த ஈமான் அவனுடைய மலக்குகளை நம்புவது அடியார்கள் அவனுடைய வேதங்களை நம்புவது ஈமான் கொள்வது ஈமானுடைய பண்புகள் ஈமானுடைய சிஃபத்துகள் அவனுடைய நபிமார்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது இந்த உலகத்தில் நல்லதும் கெட்டதும் அல்லாஹுவின் நாட்டப்படி நடக்கிறது என்று நம்புவது இவைகளெல்லாம் ஈமானுடைய அம்சங்கள் ஆக எந்த அம்சங்களிலும் நமக்கு பலவீனங்கள் ஏற்பட்டால் எந்த அம்சங்களிலும் நமக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக நாம் தடம் புரண்டு விடுவோம் ஈமான் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் அதன் பிறகு அல்லாஹ்விடத்திலே நம்முடைய ஈமானுக்கு எந்த மதிப்பும் இருக்காது அதனாலே தான் இந்த புனிதமான இந்த ரமலானிலே நம் ஈமானை பாதுகாக்க நாம் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்வது மட்டுமல்ல தீமிகிழ்ந்து தீங்கியிருப்பது மட்டுமல்ல ஷிருக்கு போன்றவைகள் அனாச்சார விதயத்து போன்ற புதுமைகள் இவைகள் எதற்குமே ஆட்படாமல் அல்லாஹ் தான் அல்லாஹ் இஹ்லாஸோடு
எந்த அமல்களும் இஹ்லாஸோடு ஆற்ற வேண்டும். இஹ்லாசு அது பால்பட்டு விட்டால் ஈமான் பால்பட்டு விடும். முகஸ்துதி, பிறர் முச்சுதல், பிறருக்காக வேண்டி செய்தல் ஈமானை பலவீனப்படுத்தும். அதனாலே தான் அன்பு பெருமக்களே, அல்லாஹ் போதுமானவன். எல்லா நிலையிலும் நாம் எதை இழந்தாலும் இழக்கலாம், ஈமானை இழந்துவிடக்கூடாது. ஈமான் தான் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான பண்பாட்டை பேசுகின்ற எனக்கும் உங்களுக்கும் என் நண்பர்களுக்கும் தர வேண்டும் என்று வேண்டி அல்லாஹ்வுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அல் ஹிதாயா குழுவினருக்கும் என் அன்பு அன்பர் ஹாஜி நியாஸ் அவர்களுக்கும் நான் நன்றி கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் நான் இதயபூர்வமாக துவா செய்கிறேன். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. Allah, Allah, Allah.